ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கான சியூபி, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆல்ரெடி நம்ம ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா வேகன்சிஸுமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் தொடர்ந்து நிறைய பேர் சிட்டி யூனியன் பேங்க் வேகன்சி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த சிட்டி யூனியன் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸே நம்ம கும்பகோணத்தில் தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே இந்த சியூபி வங்கி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏ டு ஜி டீடைல்ஸை தெல்ல தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. நிச்சயமாக நிறைய பேர் பார்க்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம டேரெக்டாக சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபீஷியல் கெரியர் பக்கத்தில் தான் அப்ளை பண்ண போகிறோம். வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. சிட்டி யூனியன் பேங்க் கும்பகோணம், ஓகே, ஹெட் குவார்ட்டரே கும்பகோணம் தான் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த பேங்க் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைவேட் தனியார் துறை வங்கி தான், பட் நல்ல வங்கி. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ஸ், சீஃப் மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விதமான வேகன்சிஸ் இப்போது ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒன் பண்ணால் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ப்ளஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். எல்லா வேகன்சிஸ்க்குமே இது ஒரு டேப் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் தொடர்பானது, லொக்கேஷனு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்கள், செவன்த்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஆல்ரெடி சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் யாரை வேணால் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யாரை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதற்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யாரை வேணால் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஃபீஸு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஓகே, கடைசியிலேருந்து வரலாம். அப்போ தான் வந்து இந்த ஜாப் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 22லேருந்து 27 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டிகிரியிலையோ இல்லை உங்களோட பிஜியிலையோ 60% குறையாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதற்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இன்டர்வியூவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் இதில் போய்ட்டு கிளிக்கேட்டை போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக உங்களுக்குன்னு நிறைய அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களோட வந்து நீங்கள் காலில் வந்து கனெக்டடாக இருக்கிற மாதிரி, அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி, அவங்க வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டி எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தீர்க்கிற மாதிரி இந்த மாதிரியான ஜாப் ரோல் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இது உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி 20K ப்ளஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா எனி டிகிரி முடித்தவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 24லேருந்து 30 வயசு. ஸோ இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது நான் முன்னாடிலாம் சொல்லுவேன், ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டாரில் ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க கேட்குறாங்க பாருங்கள். ஸோ 3 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் இல்லை ஓல்டு ப்ரைவேட் செக்டார் ஏதோ ஒரு வங்கிங்க, இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் பேங்கிங், அப்புறம் ஆப்ரேஷனு, கிரெடிட், டெக்னாலஜி, கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதான் காசா, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலே அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். 3 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ், ஸோ மினிமம் ஒரு 5 இயர்ஸ் இந்த பிரான்ச் மேனேஜர் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதற்கு வந்து 15 இயர்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய லெவல் போஸ்டிங், 20 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு நீங்கள் சூப்பராக சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டேரெக்டாக நம்ம சிவிபி வங்கியோட கெரியர் பேஜில் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால் என்ன அப்படிங்கிற ஜாப் ரோலையும் நீங்கள் இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜாப் ரோல் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை அது தொடர்பானதை நீங்கள் உங்கள் ரெசியூமில் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே
ஸோ நீங்கள் அதை கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி போட்டால் தான் உங்களோட ரெசியூம் வந்து தனித்துவமாக இருக்கும், உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் ரெசியூமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ டேரக்டாக இந்த ஆன்லைன் அப்ளை பேருங்க, ரெஃபரன்ஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும், நீங்கள் யார் வேணால் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், எல்லாருமே இதற்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.